உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆங்கர் வந்து ஒரு முழு கப்பலோட வெயிட்டை வந்து தாங்கி பிடிச்சிருக்கிறது இல்லை. அது எப்படின்றத பார்ப்போம். ஆங்கரில் இப்போ வர ஆங்கரில் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக ட்ரிப்பிங் ரிங், ஷேங்க், ஃப்ளாங்க், ஸ்டாக், க்ரௌன் அப்படின்ற சில பாகங்கள் இருக்குது. நம்ம எப்பயுமே வெசல் வந்து ஆங்கர் ட்ராப் பண்ணதுக்கப்புறமா, நம்ம வந்து ஆங்கர் ட்ராப் பண்ண பாயிண்ட்லேருந்து அப்படியே அஸ்டன் கிக் கொடுத்து பின்னாடியே போகும். பின்னாடி போகிறது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கர் வந்து ஆங்கர் செயினை வந்து சீ பெட்டில் அப்படியே போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு ஆங்கரும் அந்த ஆங்கர் செயினோட வெயிட்டும் தான் முக்கியமாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஷிப்பை வந்து ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கிறோம். அப்போ அதில் இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நம்மளுக்கு சப்போஸ் கப்பல் வந்து ட்ரிஃப்ட் ஆச்சுனாலோ இல்லை பேக் சைடில் போச்சுனாலோ, அதில் இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து அப்படியே பிடிச்சிருக்கும். அந்த ஏர் விண்டு இதெல்லாம் போனதுக்கப்புறமா திரும்ப என்ன ஆகும்னா, ஷிப் வந்து திரும்ப பழைய பொசிஷனுக்கே வந்துடும். இப்போ ஷிப்போட ஆங்கரை ஹீவ் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷிப்பை வந்து திரும்ப வந்து ஆங்கர் இருக்கிறதுக்கு நேராக இருக்கிற அந்த பொசிஷனில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷிப்போட ஆங்கர் வந்து ஹீவ் அப் பண்ணுவாங்க. ஹீவ் அப் பண்ணும்போது அந்த செயினில் மட்டு இதெல்லாம் இருக்கிறத இது பண்ணுறதுக்காண்டி அந்த ஹாஸ் பைப்பில் வந்து எமர்ஜென்சி ஃபயர் பம்ப் மூலமாக அந்த ஆங்கர் செயினை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆங்கரோட வெயிட் வந்து 36 டன்ஸ். அந்த கப்பல் பேர் வந்து ஸ்விஸ் கெயின்ட். இது வந்து ஓட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5,60,000 டன்ஸ் வந்து இதோட கார்கோ கெப்பாசிட்டி. ஆங்கர் வந்து இந்த ஷிப்போட வெயிட்டை வந்து பிடிச்சி நிப்பாட்டுறதில்ல, அதாவது காம்பன்சேட்டிங் ஆஃப் ஆர்கிமிடிஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்கிமிடிஸ் ஃபோர்ஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த ஆங்கர் யூஸ் ஆகுது. ஆங்கர் மட்டுமே இதில் வந்து ஒரு பெருமையான இதை வந்து இது இல்லை, அதோட செயினும் வந்து இந்த கப்பலை வந்து ஒரே பொசிஷனில் நிலைநிறுத்துறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அந்த செயின் வந்து சீ பெட்ல அப்படியே லென்தா, அதாவது குறிப்பிட்ட மீட்டர் வந்து லென்தா போட்டிருப்பாங்க. அதுதான் இந்த கப்பலை வந்து ஒரே பொசிஷன்ல நிப்பாட்டி வைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும்.